நேர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் பெரியவர் வந்து ஒருவருக்கு உதவி செய்ய தொடங்கிவிட்டால் ஒருவரை ஒருவருக்கு கை கொடுத்து காப்பாற்ற முடிவு செய்துவிட்டால், ஒருவரை தன்னுடைய அத்தியந்த சீடனாக ஏற்றுக்கொண்டு விட்டால், ஒரு குருவாக அவர் எந்த அளவிற்கு துணை நிற்பார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியான சில சம்பவங்களை நாம் இன்றிலிருந்து சிந்திக்கப் போகிறோம். ஒரு சம்பவம் இல்லை, பல சம்பவங்கள். இந்த சம்பவங்கள் எதை நமக்கு உணர்த்தப் போகிறது அப்படின்னா, ஒரு சீடனை குரு அவர்கள் ஆட்கொண்டு விட்டால் அந்த குரு அந்த சீடனுக்கு எப்படியெல்லாம் கை கொடுப்பார் அப்படிங்கிறத தான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஓவியர் சிற்பியை அநேகமாக ஆன்மீக உலகத்தை சார்ந்த பலர் கேள்விப்பட்டிருக்கலாம். தத்ரூபமாக எதிரில் இருப்பதை பார்த்து வரைபவர், ஒரு மிகச்சிறந்த ஓவியர், கோட்டு ஓவியம் வரைவதில் தனித்தன்மை கொண்டவர். இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, கோவில்களுக்கு சென்று கர்ப்பகர கிரகத்தில் இருக்கக்கூடிய உருவத்தை அப்படியே பார்த்து வரைவது. உள்ளது உள்ளபடி அங்கே எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கிறதோ அந்த அளவு வெளிச்சத்தோடு, அங்கே வந்து எதெல்லாம் கண்ணுக்கு புலனாகிறதோ அதையெல்லாம் அப்படியே அவர் வரைந்த பிறகு பார்த்தால் புகைப்படம் எடுத்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தத்ரூபமாக, இன்னும் சொல்ல போனால் புகைப்படத்தை விட, ஏன்னா புகைப்படத்தில் கேமராவினுடைய வெளிச்சம் பட்டு உள்ள இருக்கக்கூடிய இருள் நீங்கி எல்லாமே வெளிச்சமாக தெரியும். ஆனால் நாம் நேரில் பார்க்கும்பொழுது தீபம் இருந்து கொண்டு இருக்கும், அந்த தீப வெளிச்சம் படுற இடம் பிரகாசமாக இருக்கும், கொஞ்சம் தள்ளி வந்து இருளாக இருக்கும். இருளும் ஒளியும் கலந்து தான் வந்து சன்னதியில் பல பாகங்கள் இருக்கும். முழுக்க முழுக்க தட்டையாக எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இருக்காது, எல்லா இடத்துலையும் இருட்டும் இருக்காது. ஆனால் ஓவியங்கள் படங்களில் வந்து முழுசாக அது இருக்கும். சில்பி அவர்கள் வந்து உள்ளது உள்ளவாறு வரைவதில் பேராற்றல் பெற்றவர். தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த இதழ்களான கலைமகள், அமுதசுரபி, ஆனந்த விகடன், கல்கி, குமுதம், இப்படி எல்லா வார மாத இதழ்களிலும் அவர் வந்து ஓவியம் வரைந்திருக்கிறார். அந்த ஓவியம் வந்து மிகப்பெரிய அளவில் எல்லோராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது இறை உருவங்களுக்கு சில்பி அப்படின்னு ஒரு பெயரே அதனால் அவருக்கு உருவாகிவிட்டது என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள். இவருடைய வாழ்க்கையில் இவருக்கும் பெரியவருக்கும் ரொம்ப, பெரியவர் பால் ரொம்ப மிகுந்த பக்தி உடையவர் இவர். ஒரு முறை பெரியவரை தரிசனம் செய்யும் பொழுது பெரியவர் சொல்கிறார், வட மதுராவுக்கு போய், அதாவது இங்கே மதுரை வந்து தென்னகத்தில் ஒரு மதுரை இருக்குது, வடக்க இருக்கிற மதுராவில் வந்து கிருஷ்ணனுக்கான ஊர், கிருஷ்ணன் வந்து அங்கே தான் வளர்ந்து ஆளாகி எல்லா விதமான லீலைகளும் செய்தான். அதனால் கிருஷ்ணனுக்கு இன்றைக்கும் பெரிய அளவில் அங்கே ஒரு கோவில் இருக்கிறது. அங்கே போய் நீ வந்து கவனித்து அந்த சன்னதியை அப்படியே படம் வரைந்து எடுத்துக்கொண்டு வா என்று சில்பிக்கு மகாபெரியவர் அவர்கள் உத்தரவிடுகிறார். சரின்னு சொல்லிட்டு இவரும் வடமதுராவிற்கு கிளம்பி வந்து விட்டார். வந்த பிறகுதான் தெரிகிறது பாஷையிலிருந்து எல்லாமே அங்கே வேற. இவருக்கு வந்து ஹிந்தி அவ்வளவாக பேச வராது, தமிழ்தான், ஆங்கிலத்தில் ஏதோ பேசுவார். இந்த சூழ்நிலையில் அந்த கோவிலுக்குள்ளே போய் சன்னதி முன்னால் உட்கார்ந்து படம் வரைகிறதுக்கு பல மணி நேரமாகும். அந்த பல மணி நேரம் அவர் வரைவதற்கு கோவிலில் அனுமதி தரணும், கோவிலுக்கு அதனால் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, இவருக்கும் வந்து காட்சி மாறாமல் அப்படியே கிடைக்கும், தத்ரூபமாக கிடைக்கும். அதனால் இவரை வந்து நீ வடமதுரா போய் வரைந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பவும், அவரும் இங்கு வந்த நிலையில் யார்கிட்ட போய் அனுமதி கேட்குறது, நம்ம பாட்டும் கிளம்பி வந்துட்டோமே, ஒரு மடத்துலேருந்து ஒரு லெட்டர் வாங்கி கொண்டு வந்திருந்தால் அதை காமிச்சால் உள்ளே விடுவார்களோ, இல்லைன்னா என்ன பண்ணுறது என்றெல்லாம் இவர் மனசுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட எண்ணங்கள்.
தடுமாற்றங்கள். யார்ட்டையாவது பேசலான்னா அவர்களுக்கு இவர் பேசுகின்ற பாஷை இவருடைய தமிழ் புரியவில்லை, அவர்களுடைய ஹிந்தி இவருக்கு புரியவில்லை. சரி, நாம் இந்த பயணம் மேற்கொண்டது வந்து வெறும் தரிசனம் செய்வதற்கு மட்டும்தான். நம்மளை பொறுத்த மட்டும் இந்த பயணம் வந்து வேஸ்ட், அதாவது விரயமாகி போன ஒன்றாகிவிட்டது. இங்கே யாரையுமே தெரியலையே, நான் போய் எப்படி அனுமதி கேட்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கே ஒருவர் நீங்கள் தானே ஓவியர் சில்பி என்று கேட்டுக்கொண்டு வருகிறார். ஆமாம் என்று சொன்னுடன் என் கூட வாங்கோ என்று சொல்லி மிகுந்த கூட்ட நெருக்கடி இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்குள்ளே சில்பி அவர்களை பிரத்யேகமாக அழைத்து சென்று திருச்சன்னதி முன்னாலே நிறுத்தி, நீங்கள் தாராளமாக உங்கள் விருப்பப்படி படம் வரைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இவரும் ஓவியம் வரைவதற்கு தயாராகி கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வெளியில் வச்சு ஒரு ஓரமாக நின்று கொண்டு அப்படியே பார்த்து 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 அந்த சன்னதியை அப்படியே பதிவு செய்கிறார். ஓவியம் வந்து வரைஞ்சி முடித்தாச்சு. ஆனால் தன்னை அழைத்து கொண்டு வந்தார் அல்லவா ஒருத்தன், அவர்கிட்ட போய் காட்டணும், அவருக்கு நன்றி சொல்லலாம்னா அவரை காணும். அவர் தயவு இல்லாவிட்டால் கோவிலுக்குள்ளே வந்திருக்கவும் முடியாது. அப்படியானால் அன்றைக்கு அந்த நேரத்தில் வந்து அவருக்கு கை கொடுத்தது யார்? அவருடைய பேச்சை கோவிலில் இருக்கக்கூடிய எல்லாரும் கூட கேட்டார்களே. இந்த கேள்விக்கு பதில் சில்பி அவர்களுக்கு தெரியல. ஆனால் சில்பி அவர்கள் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொண்டார். அதாவது எப்படி வரைய போகிறோமோ தெரியல என்று ஒரு கலக்கம் ஏற்பட்ட பொழுது மகாபெரியவரை மனசுக்குள்ளே நினைத்து கொண்டார். நீங்கள் சொல்லி வந்திருக்கேன், நீங்கள் தான் வழிகாட்டணும் என்று மனசுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டார். அப்படியானால் அந்த இடத்துல அந்த ஊர்க்காரரை போல வந்து அவருக்கு தரிசனம் செய்வித்து அவருக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது பெரியவர் தான் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லித்தான் உங்களுக்கெல்லாம் புரியணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்படி தன் பக்தனுக்கு ஒரு துயரம், ஒரு தேக்கம், ஒரு தடுமாற்றம் என்று சொல்லும் பொழுது ஒரு குரு எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் இருக்கிறதே அது வந்து ஒரு உதாரணம். அதே போல் இதே சில்பியை காசிக்கு அனுப்பி படம் வரைந்து வர சொல்லியிருக்கிறார். அங்கேயும் சில்பி அவர்களுக்கு விசேஷமான அனுபவங்கள். காசியில் மட்டும் கிடையாது, அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துவாரகைக்கு போய் துவாரகையிலையும் வரைந்திருக்கிறார், பத்ரிநாத்துக்கு போய் பத்ரிநாத்திலையும் படம் வரைந்திருக்கிறார். இங்கெல்லாம் அவருக்கு நேரிட்ட அனுபவங்கள் எப்படிப்பட்டவை? இங்கெல்லாம் பெரியவருடைய கருணை அவருக்கு எப்படி துணை செய்தது, கை கொடுத்தது என்பதை நாளை பார்ப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.